ஹலோ கைஸ், கோனிச்சிவா. இன்னைக்கு வீடியோவில் டாய்ஸோவில் நான் வாங்கின சில ஐட்டம்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் சில கிச்சன் கேட்ஜெட்ஸ் இருக்குது, சில ஸ்கின் கேர் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து மேபி இந்தியாலேயும் கிடைக்கலாம், எனக்கு தெரியாது. இங்கே நான் வாங்கினதில் எனக்கு பிடிச்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் கிளிப் வித் கேப். நான் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது, வீக்லி ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணியோ ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரப்பர் பேண்டோ இல்லை இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம இதை கிளட்டி வச்சுட்டு அந்த கவர்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து இதுலேயே அட்டாச்சாக ஒரு கேப் இருக்குது. ஸோ இதை நம்ம தனியாக செப்பரேட்டாக கிளட்ட வேண்டாம், அப்படியே வந்து இந்த கேப் மட்டும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். வந்து இந்த க்யூட்டான எக் டைமர், இது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, என்னால் வாங்காமல் இருக்க முடியல. இது வந்து நம்ம எக்ஸ் பாயில் பண்ணுறப்போ அதே பாட்டில் இதையும் சேர்த்து போட்டுடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட், மீடியம், ஹார்ட் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிங்க் கலரில் இருக்கீங்க. ஸோ வந்து இது பாயில் ஆகுறப்போ நமக்கு சாஃப்டான எக்ஸ், சாஃப்ட் பாயில்டு எக்ஸ் வேணும்னா அங்கே வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும், அப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அதுவே நமக்கு வந்து மீடியம் ஆர் ஹார்ட் பாயில்டு எக்ஸ் வேணும்னா அது ஃபுல்லாக வந்து இந்த பிங்க் ஃபுல்லாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னா நிறைய வாட்டி நான் வந்து சீக்கிரமாக எடுத்துடுவேன், அதனால் உள்ளே எனக்கு சரியாக பாயில் ஆகவே ஆகாது. எனக்கு வந்து பர்சனலி ஹார்ட் பாயில்டு எக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோப். இதோட பர்பஸ் என்னன்னா, நம்ம வந்து ஆனியன், கார்லிக் கட் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் நம்ம கையிலேயே இருக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷோ இல்லை ஏதாவது நான்வெஜ்ஜோ நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் நம்ம கையில் இருந்தால் அவ்வளோ ஈஸியாக போகவே போகாது. பட் இந்த சோப்பில் க்ளீன் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப ஈஸியாக போயிடும், அதுக்கு தான் இந்த சோப். வந்து இந்த ரப்பர் பேண்ட் ஹோல்டர், நான் எப்பயுமே ரப்பர் பேண்ட்ஸ் வந்து எங்கேயாவது வச்சுட்டு நான் மறந்துடுவேன், எனக்கு தேவைன்றப்போ எப்பயுமே எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, வேறு ஏதாவது ஒன்று தேடுறப்ப தான் அந்த ரப்பர் பேண்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு மேக்னெட் ரப்பர் பேண்ட் ஹோல்டர். ஸோ ஃப்ரிட்ஜில் இல்லை ஏதாவது ஸ்டீல் இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து மேக்னெட் டைப் கிடையாது, இந்த மாதிரி ஒரு டைப், நான் மேக்னெட்னு நினச்சேன். Thank you.
சில காட்டன் கிளாத்ஸ்க்கு அப்புறம் சில உலன் கிளாத்ஸ்க்கெல்லாம் வந்து ஈஸியாக லிண்ட் ஃபார்ம் ஆகிடும். நம்ம வந்து வாஷிங் மிஷினில் நான் வந்து சில வாட்டி மறந்துட்டு அதை திருப்பி போடாமல் அப்படியே போட்டுருவேன். அதனால் லிண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வம்சியோட பேண்ட்டில் நிறைய லிண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இருக்குது, இதுதான் லிண்ட் ரிமூவ் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே வந்துடுச்சு நம்ம ரிமூவ் பண்ண லிண்ட் எல்லாம். இதை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபோமிங் நெட், இது எதுக்குன்னா ஜப்பானில் வந்து ஃபேஸ் வாஷஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கையில் வந்து லேதர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. கையிலையும் லேதர் பண்ணலாம், பட் அதோட பர்பஸே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோமிங் நெட் யூஸ் பண்ணி நல்லா லேதர் பண்ணி ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸில் கூட வந்து ஃபார்ம் ஆகும். அவ்வளோ ஃபோம் வச்சு தான் வந்து அந்த ஃபேஸ் வாஷஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷீட் மாஸ்க் ஹோல்டர் இது. இது வந்து ஒரு சிலிகான் மாஸ்க் ஹோல்டர். ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து நம்ம போட்டோன்னா நம்ம அதே பொசிஷனில் இருக்கணும், வேறு எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது, ஏன்னா அது கீழே விழுந்துடும். பட் அந்த ஷீட் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாஸ்க் போட்டோன்னா அந்த ஷீட் மாஸ்க்கை வந்து இதை ஹோல்ட் பண்ணும். ஸோ நம்ம வேறு ஏதாவது வேலை கூட நம்ம செய்யலாம். ஸோ ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப மஸ்ட் ஹேவ் ஐட்டம். இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். What is this? That is a head. Like a makeup. What the